ஆதமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த இரு பெண்கள் மாயம் வைத்தீஸ்வரன் கோவில் போலீசார் விசாரணை மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே நடராஜபுரம் கிராமத்தை சேர்ந்தவர் ஷாருமதி வயது பத்தொன்போது இவர் மயிலாடுதுறை அருகே உள்ள தனியார் கல்லூரியில் பிபிஐ இரண்டாம் ஆண்டு படித்து வருகின்றார் கொரோனா ஊரடங்கு காரணமாக வீட்டில் இருக்கும் இவர் சீர்காழி அடுத்த ஆதமங்கலத்தில் உள்ள தனது தாத்தா சின்னப்பன் வீட்டிற்கு நேற்று சென்றுள்ளார் அங்கு நேற்று மாலை தனது தாத்தாவின் இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு ஆதமங்கலம் கிராமத்தில் வசிக்கும் பதினெட்டு வயதாகும் சிவசீலா என்பவரை அழைத்துக் கொண்டு வெளியில் சென்றுள்ளார் இரவு வரை இருவரும் வீடு திரும்பாததால் அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் எங்கு தேடியும் கிடைக்காத நிலையில் இருவரும் சென்ற இருசக்கர வாகனம் சீர்காழி அருகே சீர்காழி ரயில் நிலையத்தில் நின்றது தெரியவந்தது இதனையடுத்து சாருமதி சிவசீலா ஆகியோரின் பெற்றோர்கள் வைத்தீஸ்வரன் கோயில் போலீசாரிடம் புகார் அளித்தனர் புகாரின் பேரில் வைத்தீஸ்வரன் கோயில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இரு பெண்கள் மாயமான சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது